திருமணம் செய்வது அவசியம் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே அவர்கள் திருமணம் செய்யத்தான் வேண்டும். முதல் ஜென்மத்தில் சரிகை மார்க்கம் கிரிகை மார்க்கம், சரிகையில் ஒரு வருஷம் ஒரு ஜென்மம், கிரிகையில் ஒரு ஜென்மம், யோகத்தில் ஒரு ஜென்மம், ஞானத்தில் ஒரு ஜென்மம், ஞானத்தில் கடைசி ஜென்மம், அது 4ஆவது ஜென்மம். இது 27,000 ஆண்டுகள் பூஜை செய்து ஆசி பெற்று புண்ணியமும் பூஜை செய்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் பாடுபட்டு வைக்கலாம், வீண் போகாது, இந்த உழைப்பு மட்டும் வீண் போகாது. அப்போ என்ன செய்வார்கள், இந்த துறையில் வருகின்ற மக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். திருமணம் அவசியம், செய்து கொள், இருந்த உபசரிக்கணும், மனைவிட்டு அன்பு காட்டு, குடி பழக்கத்துக்கு அடிமையாகாதே, புலால் உண்ணாதே, உயிர் கொலை செய்யாதே, சிறுதெய்வ வழிபாடை விட்டு சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபடாதே, தினம் ஞானிகளை பூஜை செய், காலையில் ஒரு 1/2 மணி நேரம் பூஜை செய், விவசாயமோ வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ செய், வருவாய் ஈட்டு, அன்னதானம் செய், தாய் தந்தைக்கு அன்பு காட்டு, பாவின்ற பேர் எடுக்காதே, எல்லாம் இந்த கிரீகமாக இருக்கும், சரியை கிரீகமாக இருக்கும், தினம் பூஜை செய், தினம் பூஜை செய்யாமல் இருக்காதே என்பது கிரீகமாக இருக்கும். அன்பாக நடந்துக்க, இனிமையாக பேசு, வஞ்சனை செஞ்சிடாதே, ஜாதி துவேஷம் பேசக்கூடாது, யார் மனசு புண்படுத்தாமல் இருக்கணும், அப்படி சொல்லி கொடுக்கறது சரிகமாக இருக்கும். அப்போ கிரீகமாக இருக்கும்போது வழிபாடு செய், கட்டாயமாக பூஜை செய், தடைப்படுத்தாதே, நாளை வீணாக்காதே, டிவி ஈவின்னு சொல்லிட்டு உலக நாட்டிக்கு போகாதே, ஏதோ தினம் படிக்கணும், புஸ்தகம் படிக்கணும், எதுவும் படிக்கணும், என்ன கவனம் இருந்தாலும் எவ்வளோ புஸ்தகம் படித்தாலும் யாரோட பேசினாலும் ஒரு 1/2 மணி நேரமாக தியானம் செய்திரு, இல்லைன்னா உன்னோட இது வாழ்க்கையை சித்தி பெற முடியாது அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எல்லாரும் நடத்திக்குவான், தினம் பூஜையும் செய்துக்குவான். பிறகு இந்த இப்படி ஒரு 2 ஜென்மம் போகும். பிறகு என்ன செய்வார்கள், இந்த பயிற்சி இதில் வெற்றி பெறாமல் யோகத்துக்கு வர முடியாது. இப்படி இந்த 2 ஜென்மத்திலையும் பூஜை செய்து ஆசி பெற்ற மக்கள் யோகத்தை கை வைப்பான், யோகத்தை பற்றி அறிந்து கொள்வான். எப்படி அறிந்து கொள்வான், இப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடுவான், இப்போ பிராணம் செய்வான், நோய்வாய்ப்படுவான், தினம் பூஜை செய்வான். இது இந்த 2 ஜென்மத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதில் இருக்கிற அருள் புண்ணியம் இவனுக்கு துணையாக இருந்து மூச்சு காற்று அசைவுக்கு ஞானிகள் துணை செய்வாங்க. மூச்சு காற்று இயக்கத்துக்கு ஞானிகள் துணை செய்து அவர் என்ன செய்வார்கள், பிறகு ஆசான் ஞானிகள் சுப்பிரமணியர் தான் இதற்கு துணை இருப்பார். சுப்பிரமணியர் என்ன செய்வார், இதுக்கு எல்லாவற்றுக்கும் அகத்தீசன் சுப்பிரமணியர் என்ன செய்வார், அந்த பக்குவம் இருப்பார், மூச்சு காட்டோடு மூச்சு காட்டாக சார்ந்திருந்து அருள் செய்வார். மூச்சு காட்டோடு மூச்சு காட்டாக இருந்து வாசியோடு வாசியாக கலந்து விடுவார். கலந்து இந்த உடம்பு கசடை நீக்கி அந்த ஞான தேகத்தை உண்டாக்குவார். அந்த ஞான தேகத்துக்கு உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்கணும். அடிப்படையெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், பூஜையும் செய்திருக்க வேண்டும். புண்ணியமும் பூஜை செய்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இது பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு இதில் இந்த தவத்தை பொறுத்து எனக்கு அனுபவம் இல்லை, போதிய அனுபவம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை எனக்கு என்னுடைய அனுபவத்தான் சொல்ல முடியும். மாதம் சொன்னது போல் என் அனுபவத்தை சொல்கிறேன். இப்படிலாம் இருந்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நானும் தடுமாறி இருக்கோம், போராட்டங்கள், மனப்போராட்டங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.